ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை நடக்க இருக்கும் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்காங்க. குறிப்பிட்ட சில காரணத்தினால இந்த இரண்டு அணிகளும் மோதும் இந்த போட்டி ரத்தாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இங்கிலாந்தில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இதில் எல்லா அணிகளுமே சம பலத்தோடு இருக்கிற காரணத்தினால ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே போல இந்த உலகக்கோப்பையில மலைகள் குறுக்கிட்டு முக்கியமான சில ஆட்டத்தையும் காலி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டியில 8 ஓவர்கள் மட்டும் வீசப்பட்ட நிலைமையில மழை ஏற்பட்ட காரணத்தினால அந்த போட்டி கைவிடப்பட்டுச்சு. இதனால பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அவங்க ஏற்கனவே 3 போட்டிகளை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தற்போது 4வது போட்டி மழை காரணத்தினால கைவிடப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட அரையிறுதி கனவு கிட்டத்தட்ட வீணாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே போல இலங்கை, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய 2 போட்டிகளும் பாத்தீங்க அப்படின்னா மழையினால ஆட்டம் முழுவதுமாகவே ரத்தாகிடுச்சு. அதே போல இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்கும் போட்டி நாட்டிங்காம் மைதானத்துல நாளை நடைபெற இருக்கு. இந்த போட்டியின் போது கனமழை பெய்வதற்கு 70% வாய்ப்பு இருக்க காரணத்தினால இந்த போட்டி நடப்பது ரத்தாகிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. இதனால இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் விளையாடுவதை விட இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் ஆட்டத்தை பார்ப்பதற்கு மைதானத்தில் ரசிகர்கள் அதிக பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோதுற போட்டி வந்து மழை காரணத்தினால ரத்தாச்சு அப்படின்னா அது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நாளை நடக்கும் போட்டியில் வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.